காஞ்சிபுரத்தில் உள்ள பிஎம் தங்கநகை கடை உரிமையாளர் வீட்டில் 150 சவரன் தங்க நகைக்கு மேல் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் வெளிமாநிலத்தில் பதுங்கியிருந்த கொள்ளையனை தனிப்படை போலீசார் கைது செய்து காஞ்சிபுரம் அழைத்து வந்தனர். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் துரை வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் துரை வெங்கடேசன், கைது செய்யப்பட்டிருக்கும் நபர் யார், முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. இந்த காஞ்சிபுரம் மாநகருக்கு உட்பட்ட இந்த ரங்கசாமி குளம் அருகே செயல்பட்டு வரக்கூடிய விளக்கடி கோவில் தெருவில் பிஎம் மிதுலால் கம்பெனி என்கிற இந்த தங்கநகை ஜுவல்லரி கடையானது நடத்தி வருகிறவர் வந்து மகாவீர். இவர் வந்து தனது உறவினரின் இல்ல திருமண விழாவிற்கு சென்றிருந்த நிலையிலே தனது வீட்டிலே பூட்டி விட்டு சென்றதான் இந்த நிலையிலே அவரது வீட்டிலே 180 சவரன் தங்கநகைக்கும் மேலாக அந்த தங்கநகையானது கடந்த 20 நாட்களுக்கும் முன்பாக அந்த கொள்ளை போயிருந்து இதனையடுத்து அந்த சம்பவ அதே போன்று அதே பகுதியிலே அதற்கு முன்பாக 15 நாட்களுக்கு முன்பாக அதே பகுதியிலே ஸ்ரீமது என்கிற அந்த நகைக்கடை துணிக்கடை உரிமையாளர் வீட்டிலே 15 சவரன் தங்கநகையானது கொள்ளை போயிருந்து இந்த இரு கொள்ளை சம்பவங்களிலும் தொடர்ந்து அந்த பகுதியிலே இதனால் அந்த வியாபாரிகளிடத்தில் அச்சமானது ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் இது குறித்து அந்த தனிப்படையானது அமைக்கப்பட்டு அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது அந்த இரண்டு கொள்ளை சம்பவங்களுமே அரங்கேற்றியது ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தை சார்ந்த கரி சதீஷ் என்கிறவர் தான் அந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றினார் என்பது தெள்ள தெளிவாக அந்த சிசிடிவி மூலமாக கண்டறியப்பட்டது. இதனையடுத்து இதனை கண்டுபிடிக்க இந்த காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையிலே 3 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு அந்த விசாகப்பட்டினத்துக்கு சென்ற போலீசார் அவர்கள் எடுத்து தொடர்ந்து ஒரு பொறி வைத்து அந்த கொள்ளையனை பிடித்திருக்கிறார்கள். பிடிபட்ட கொள்ளையன் தற்போது விஸ்வகாஞ்சி காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு தொடர்ந்து அவர்களிடம் வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த கொள்ளை சம்பவத்திலே அந்த கொள்ளையனிடமிருந்து 700 கிராமத்திற்கும் மேலாக அந்த தங்கநகையானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 36 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த கொள்ளையன் கொள்ளையனிடமிருந்து அந்த நகையை மதிப்பிடக்கூடிய அந்த கருவியும் அந்த கருவி வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவர் ஏற்கனவே 80 குற்ற வழக்குகளே தொடர்புடையவர் என்றும் தெலுங்கானா மாநிலத்திலே முன்னாள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களின் வீடுகளிலே கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியவர் என்பதும் இந்த விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.